ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாரியின் கைவண்ணங்கள். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது முருங்கைக்காய் சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சாம்பாரை வந்து நிறைய வெரைட்டியில் பண்ணுவாங்க. முள்ளங்கி போட்டு பண்ணுவாங்க, வெறும் பருப்பு மட்டும் கடைஞ்சி போட்டு பண்ணுவாங்க, அதுமாரி மிளகாய் கிள்ளி போட்டு பண்ணுவாங்க. நம்ம இன்றைக்கி முருங்கைக்காய் போட்டு எப்படி சாம்பார் செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி சாம்பார் பொடியெலாம் சேர்க்க போகிறதில்ல, வெறும்னு தான் செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஒரு பாத்திரத்தில் நாலஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கடுகு உடஞ்சதும் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. ரெண்டு பொரிஞ்சதும் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் எதுக்குன்னா சீக்கிரமாக செரிமானமாகும், அது இல்லாமல் சாம்பாரோட ஸ்மெல் நல்லாயிருக்கும், அதுக்காக தான் சீரகம் சேர்த்துக்கிறோம். இப்போ அது கூட ரெண்டு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நடுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. போட்டு வதக்கிட்டு அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு வெங்காயம் கருவேப்பிலை ரெண்டுமே சேர்த்து வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட நம்ம இப்போ தக்காளி ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி நாலு தக்காளி ஆட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா நான் இன்றைக்கி புளி ஆட் பண்ண போகிறதில்ல, அதனால் தக்காளி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் புளி ஆட் பண்ண போகிறீங்கன்னா ரெண்டு தக்காளி மட்டும் போட்டுக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டு தக்காளியை நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா பேஸ்ட் மாதிரி வரணும், அப்போ தான் வந்து குழம்பு நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விடுங்க, தக்காளி நல்லா வதங்கிடும். நான் இன்றைக்கி ஒரு கப்பில் துவரம்பருப்பு எடுத்து வேக வச்சுருக்கேன். இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம குழம்புல சேர்க்கும் போது பருப்பு வந்து நல்லா மாவு மாதிரி இருக்கணும், அதனால் நல்லா வேக வச்சு ஒரு கரண்டி இல்லைன்னா மத்து வச்சு நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பீட்டர் இருந்தாலும் நல்லா அடித்து விடுங்க. நல்லா அடிச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா அந்த திட்டு திட்டாக இருக்கிற பருப்பு கூட நல்லா நைஸாக மாவு மாதிரி வந்துடும். மாவு மாதிரி இருந்தால் தான் சாம்பார் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வதக்கி வச்ச தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இது கூட முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. முருங்கைக்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பெருசாக ஆட் பண்ணிங்கன்னா சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும், சின்னதாக ஆட் பண்ணிங்கன்னா சாப்பிட நல்லா ஈஸியாக இருக்கும். முருங்கைக்காய் வதங்கினதும் அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகாய் தூள், கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துக்கிட்டு அது கூட கொஞ்சமாக கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் வதக்கி விடுங்க. நல்லா அந்த மசாலா ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடுங்க. வதக்கிட்டு இப்போ நாம் இது கூட நம்ம அடித்து வச்சுருக்க துவரம்பருப்பு இதில் சேர்க்கலாம். இப்போ இது கூட பருப்பு சேர்த்துக்கோங்க. பருப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுடுங்க. நம்ம அந்த குக்கரில் கொஞ்சம் பருப்புலாம் ஒட்டிகிட்ருக்கோம், அதனால் அது கூட கொஞ்சம் தண்ணி கலந்து குழம்புல ஊற்றிக்கோங்க. குழம்பு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. ஏன்னா திக்காக இருக்கிற பதத்துலேயே கொதிக்க விட்டிங்கன்னா ஒன்றும் குழம்பு ரொம்ப கெட்டியாக மாறிடும். அதனால் கொஞ்சம் தண்ணியாக வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா முருங்கைக்காவும் வேந்துடும். அது மாதிரி நமக்கு தேவையான குழம்பு சுண்டி வரத்துக்கும் அதே சமயத்தில் நம்ம போட்ட முருங்கைக்காவும் நல்லா வெந்துடும். ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்மளோட சாம்பார் வந்து ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா முருங்கைக்காவும் நல்லா வெந்திருக்கு, குழம்பும் நல்லா திக்காக இருக்குது. ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். சாம்பார் பொடியெலாம் யூஸ் பண்ணாமையே இது ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளவுதான், நம்மளோட டேஸ்டியான முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.